வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பொருளை காட்ட போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சர்க்குலர் ஷோ, அதாவது ஒரு வட்டமாக வெட்டக்கூடிய ஒரு வால் மெஷினரி. இந்த மெஷினை வந்து எப்படி நாங்கள் பாவிக்கிறது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். இதோட பிராண்ட் வந்து ஸ்டான்லி அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட். இது வந்து 1600 வாட்ஸ் உள்ளது. இந்த வேகம் வந்து 1600 வாட்ஸ், அதாவது 1600 வாட் உள்ளது. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மற்றது வேலைக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் இதில் வந்து சிமெண்ட் வட்டிகள் எல்லாம், அதாவது கான்கிரீட் கல் வெட்டெல்லாம், அதே நேரம் டைல்ஸ் வட்டிகள் எல்லாம், இரும்பு வெட்டெல்லாம், அதே மாதிரி மரங்கள், அதாவது வூட், அதுகளை வந்து பலகை, அதுகளை வந்து வட்டிக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு ஐட்டம் தான் இது. இங்கே பார்த்தா தெரியும், இதுதான் அந்த வால். சரி, இது வந்து ஒரு சர்க்குலர் வால். ஓகே, இதை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்போதும் போலவே எங்களுக்கு இதுக்குள்ளே கிடைக்கிறது வந்து யூசர் மேனுவல், அது வாரண்டி கார்டு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நாம் வந்து யூஸ் பண்ணணும், என்ன இதுன்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இது ஒரு யூசர் கைடு அப்படின்னு சொல்லலாம். இது தேவையில்லை, நம்ம நார்மலாகவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பற்றியான எந்த விளக்கமும் தேவையில்லை. இதை நாங்கள் ஈஸியாக எடுத்து பயன்படுத்தலாம். தெரியாத பொருளுக்கு கட்டாயம் இது வந்து தேவை. சரி, அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு ஸ்கேல் இருக்குது, அதாவது ஒரு அளவு மட்டம் ஒன்று இருக்குது. இதில் நிறைய இதுகளெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சரி, இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு பொருளை கட் பண்ணும்போது அதோட அளவு நேர் வந்து பிசகாமல் இருக்கிறதுக்காக, நேரை வெட்டுறதுக்காக இது வந்து ஒரு அளவுக்கு இதை வந்து பயன்படுத்துகிற, அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதையும் ஓரமாக வச்சிடலாம். அதை விட பார்த்தா இங்கே ஒன்றும் எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. மெயினாக இப்போ மிஷினை தான் எடுக்கணும். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து நல்ல ஒரு கவரில் நல்ல சேஃபாக வந்து இதை வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உண்மையாகவே நல்ல ஒரு கவர், நல்ல சேஃபாக இருக்குது. இதை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துடலாம். இது வந்து கையை வச்சு இதை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இதை வச்சுருக்கிறாங்க. இதை வந்து தனியே இந்த கவரை மட்டும் இப்படி பிடிச்சி தூக்கினா சில நேரம் இது கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி தூக்கியே இங்கே வந்து கிழிஞ்சு போயிட்டுது. இதை நான் வாங்கி ஒரு வருஷம் அப்படி ஆகிட்டுது. ஆனால் இப்போ வந்து புதுசு மாதிரியே வச்சுருப்பேன். வேலை செய்துட்டு உடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி திரும்பவும் பாக்ஸில் போட்டு நீட்டாக கட்டி வச்சுருவேன். அடுத்த வேலைக்கு போகும்போது தூக்கி கொண்டு போய் வேலை செய்வேன். அப்படி தான் நான் எல்லாமே என்னுடைய டூல்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் அப்படி தான் பாய்ப்பேன். சரி, இதை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், வாரான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொருள் வெளியில் வந்துட்டு பாருங்க. இதுதான் இதோட மெயின் பொருள். இதை வந்து வெளியில் எடுத்தோன்னு பார்த்தா இந்த சைடில் இங்கே வந்து இதுன்ற வால் இருக்குது. இதான் இந்த ஷோ. இது வந்து 7 இன்ச், நான் நினைக்கிறேன் 7 இன்ச்சில், 7.5 இன்சஸ் அப்படி இங்கே 7.5 இன்ச்சில் ஒரு ஷோ இருக்குது. இது வந்து மரம் அதுகள் வெட்டுறதுக்காக இது பாவிக்கிறது. இதில் வந்து நாங்கள் சிமெண்ட் வெட்டுறது, அதாவது கான்கிரீட் வெட்டுறது, இரும்பு வெட்டுறது, எது வேணாலும் நாம் இந்த பிளேட்டை போட்டு நாங்கள் மாற்றி வெட்டிக்கலாம். இது வந்து மரம் வெட்டுறதுக்கு பாவிக்கிறேன். சரி, அதையும் இங்கே வச்சிடலாம். அடுத்து பார்த்தா இதை நாங்கள் ஓப்பன் பண்ணினா சீதேவி வந்து இப்படித்தான் இருக்குது. பாருங்கோ சீதேவியை பாருங்கோ, இதுதான் சீதேவி. இந்த பொருளெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுடுவோம். ஓகே, சரி, இதுதான் சீதேவி. சீதேவி ஒளியில் வந்துட்டா. பாருங்கோ, இதுதான் ஐட்டம். இது வந்து பார்க்குறதுக்கும் வந்து ஒரு ஸ்மார்ட் இருக்கும். ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிட்டி வந்து உங்களை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ தரமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த வகையில் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து த்ரிபின் பிளக் தான் இருக்குது, யூகே பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தான் இதுக்கு போட்டிருக்குறாங்க. இந்த வயர் வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு இது இருக்குது. அதனளவாக மெஷினோடு இதை சேர்த்து அளந்தோம்னா 2 மீட்டர் இருக்கிற அளவுக்கு இந்த வயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வயரையும் இப்படி சுற்றி இங்கேயே வச்சுருவோம். அதே நேரம் இங்கே ஒரு அலங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த அலங்கின்ற சைஸ் இந்த 10 நம்ப அலங்கி வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த அலங்கி அதையும் வச்சுக்குவோம். இங்கே பார்த்தா இது வந்து மிஷின். இது வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி தான் இங்கே வந்து இந்த கிளைண்ட் பிளேட்டை வந்து நாங்கள் போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஹோல்டர், இது வந்து ஒரு ஹேண்டில். இது எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் கட் பண்ணும்போது இது வந்து டிக்கர் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது டிக்கர். இந்த டிக்கரை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். அதாவது கிரைண்டர் எப்படி பாவிக்கிறோமோ அது மாதிரி பாவிக்க போகிறோம். அந்த நேரங்களில் நாங்கள் இது சரியாக ஹோல்டிங்காக இருக்கணும் அப்படின்றக்காக, ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு
ஹேண்டிலும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் என்ன இடத்துலையும் வந்து இறுக்கமான இடங்களில் கூடி இதை வச்சு ரெண்டு கையால் பிடிச்சி நாங்கள் வேலை செய்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி இருக்குது. உண்மையாகவே ஒரு ஹெவி யூஸ் பாவிக்கக்கூடிய ஒரு ஹெவி டியூட்டி அப்படின்ட்டு தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய பாவிச்சு பார்த்துட்டேன், அதால் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது போட்டிருக்கிறாங்களே, இதனுடைய பிராண்ட் நேம் வந்து போட்டிருக்கிறாங்க ஸ்டான்லிண்டி. இது நிச்சயமாக ப்ரொமோஷன் இல்லை, இது வந்து நான் என்னோடய வேலைக்கு நான் பாவிக்கிறத மிஷினை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக போடுறேன். இதில் எஸ்சி 16 அப்படின்ட்டு போட்டு சர்க்குலர் ஷோ அப்படின்ட்டு போட்டு டைப்புன்னு போட்டுட்டு XDO1 அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. அது 01 அப்படியா கூட அது இருக்கும். ஓகே, 220 தொடக்கம், 240 வோல்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 1600 வோல்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, 1600 வோல்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் 5500 நிமிஷம் போட்டிருக்காங்க, மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இதில் டீடைல் எல்லாமே இங்கே போட்டிருக்கிறாங்க. இது வந்து சேஃபாக வேலை செய்யக்கூடியது, ரைட். அடுத்து நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா இதில் வந்து இந்த 7.5 ஐ மீன் 7.5 இன்ச்சில் இது இருக்குது. 7.5 வரைக்குமான இந்த பிளேடு வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த பிளேடு மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு இலங்கி பாவிக்கணும். அது உள்ளுக்கு பாவிக்கிறோன்னு சொன்னால் இலங்கி பாவிக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில் வந்து 12 நம்பர் ஸ்பென்னர் போட்டு நாங்கள், அதாவது சாவி போட்டு இதை வந்து நாங்கள் கலட்டிட்டு இந்த இதை வந்து இங்கே பாவிக்க முடியும். அதை நான் செய்து காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது அப்படி. அடுத்து பார்த்தோம்னா இந்த பிளேடை வந்து நாங்கள் கிரைண்டருக்கு நம்ம கலட்டுற மாதிரி இதை சுற்றணும் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இதை கோல் பண்ணி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கோல்டர் இருக்குது. இதை அழுத்தினா இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து இப்படி சுற்றும். அதே நேரம் இதை அழுத்தினா இது வந்து சுற்றாது. இதை கலட்டுறதுக்கெல்லாம் இது வந்து உதவியாக இருக்கும். நான் அதை செய்து காட்டும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு செய்து காட்டுறேன், சரி. இப்போ இதை கலட்டணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக நம்ம இப்படி கையை வச்சு கொண்டு இதை வந்து கலட்டினா இது வந்து கலட்டப்படாது. கொஞ்சம் சுற்றி கொண்டு இப்படியே இப்படியே சுற்றி கொண்டே இருக்குங்க. இப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் சுற்றும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வந்து அழுத்தி பிடிச்சி கொண்டு புஷ் பண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து கலட்டினா கலண்டுடும். இது கலண்ட உடனே இந்த இதை வந்து கலட்டி எடுத்தால் இதில் ஒரு போல்ட் நட் வருது பாருங்கள். இது இப்படி வரும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தா இதில் வந்து கப்ஸ் இருக்குது. இதை வந்து இப்படி கலட்டி எடுத்துடுவோம். கலட்டி எடுத்துட்டு இதை இங்கே நோக்கி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி கொண்டு இந்த வால் இதை நோக்கி வெட்டும் அப்படின்னு இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இந்த சைட்டுக்கு தான் சுற்றும் அப்படின்ட்டுருக்கு. அந்த சைட் சுற்றுது அப்படின்னு சொன்னால் இதை வந்து இதே வளத்துக்கு இப்படி போடணும். இதை இங்கே போட்டுட்டு இந்த வாஷரை வந்து இதில் பாருங்கள், இந்த பக்கம் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், இந்த பக்கம் வந்து சமமாக இருக்கும். அந்த டீப்பாக இருக்கிற பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இதில் வந்து நாங்கள் இதை சரியாக வச்சுடுவோம். சரியாக வச்சுட்டு இந்த நட்டை வந்து இது மேலே நாங்கள் போட்டிடலாம். இது வந்து கையால் போட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இலங்கையை வந்து பயன்படுத்தலாம். இலங்கை பயன்படுத்தும் போது நான் முன்னமே சொன்னேன், இங்கே கோல் பண்ணி பிடிக்காட்டி போனால் இங்கே அழுத்தி பிடிக்காட்டி இந்த பக்கத்துக்கு வந்து நாங்கள் ப்ரெஷ் பண்ணி பிடிக்காட்டி இது வந்து நார்மலாகவே இப்படி சுற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இதை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நாங்கள் இதை டைட் பண்ணிக்கொள்ளலாம். மேக்ஸிமம் தேவையில்லை, மினிமமே டைட் பண்ணால் இது போதுமானது. இப்போ எங்களுக்கு பிளேடு வந்து இங்கே சரியாயிட்டுது. இப்போ நாங்கள் இப்போ சுற்றினா இப்படி சுற்றுது, எல்லா வளத்துக்கும் இது வந்து சுற்றும். இது ஓகே. அப்போ இதை வந்து சுத்த விடாமல் நாங்கள் கலட்டுறதுக்கோ பூட்டுறதுக்கோ தான் நாங்கள் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் புஷ் பண்ணி பிடிக்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுன்ற இது விளங்கியிருக்கு, ரைட். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் நேராக அறக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு அளவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த கோடோ அல்ல இந்த கோடோ ஏதோ ஒரு நேரை வந்து நாங்கள் பயன்படுத்தி இதை அறக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இதை இந்த இடத்துக்கு நேராக நாங்கள் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வைக்கிறோம். இங்கே வைக்கும்போது இந்த அளவு வந்து ஓடிடாமல், இப்போ மிடில் எப்படி நாங்கள் வைக்கிறோன்னு சொன்னால், இப்போ அதாவது ஃபுல்லாக ஒரு இது இருக்குது, இதை நடுவில் நாங்கள் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து பயன்படுத்த முடியாது, அப்படி ஒரு இது இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு ஓரமாக இதை நாங்கள் ஒவ்வொரு சைடில் நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் இங்கே மாட்டிட்டு இது இங்கே ஒரு நட்டு இருக்குது, இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் இங்கே சேர்த்துடலாம். இது ரெண்டு பக்கமும் சேர்க்கலாம். இது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே வந்து இதை நாங்கள் சேர்க்க முடியும். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு விளிம்பாக வச்சுக்கொள்ளலாம். இதை வந்து
அதுண்ட ஏஜில் வந்து இதை வந்து ஒரு சைடில் இதை வச்சுக்கொண்டு இதுண்ட அளவு மாறாமல் இதை வந்து கட் பண்ண முடியும். அதே நேரம் இது வந்து இப்போ தேவையில்லைன்றாலும் இதை கலட்டிட்டு இப்போ இங்கே நாங்கள் கட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே வந்து இதில் அடையாளமே போட்டிருக்கிறாங்க, ஒரு ஜீரோ பகைன்னு போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து 45 degrees அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கும் போட்டிருக்காங்க. இதை மையமாக வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வேலையை இதை செய்யலாம், இதை வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது எங்களை வைப்ரேஷன் உணராமல் இதை வந்து ரெண்டு கையாலையும் கோல் பண்ணி இதை செய்யலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இதில் நல்ல விஷயம் இருக்குன்னா, இது வந்து நேராக நாங்கள் வெட்டுறது, அதாவது ஒரு 0 degrees வந்து இதை நேராக ஒரு பொருளை கட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி பயன்படுத்தலாம். இதுவே வந்து இது வந்து ஒரு மூலை மட்டமாக ஒரு மூலையாக வெட்டணும் அப்படின்டா, அதாவது 45 பாகையில் இதை வெட்டணும் அப்படின்டா, இதை வந்து 45 degrees நாம் வந்து திருப்பி கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் இங்கே இந்த இதை வந்து லூஸ் பண்ணிடலாம். இதை லூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பின்பகம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்கும், சேஃப்டி மாதிரி ஒன்று இருக்கும். இதை வந்து மேல் மேலுக்கு ரிலீஸ் பண்ணினா இது வந்து எங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டுண்டா நாங்கள் இதை வந்து 45 degrees வரைக்கும் இதை டேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கோ, இப்போ இப்படி இருந்தது, இது வந்து 0 degrees இப்படி இருக்கிறது. நாங்கள் வந்து 45 degrees நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். 45 degrees இருந்து 0 degreesக்குள்ள எந்த சைஸுக்கு நாங்கள் வேண்டாம், 30, 15, 30, 20, 40, 45 எது வரைக்குமே இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ப இதை வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி மாற்றினால் இது லாஸ்ட் வந்து 45 degrees வரைக்கும் இதை வந்து நாங்கள் டேர்ன் பண்ணி இதை வந்து வெட்டிக்கொள்ள முடியும். ஆனால் வெட்டும்போது எந்த சிக்கலும் இல்லை, இந்த பேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாதிரி வெட்டினோம்னு சொன்னால், இப்படி இருந்துச்சுட்டா இந்த பேஸ்மெண்ட் வந்து இங்கே இருந்துச்சுட்டா இந்த வெட்டு மட்டுமே எங்களுக்கு 45 degrees வரும். 45 degrees இப்படி வரும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, இது மிஷினரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விளக்கங்கள் வந்து சில நேரம் அநியாயமாக கூட இருக்கலாம். என்னடா இவர் இப்படி போட்டு இப்படி சொல்லி கொண்டிருக்கிறானே அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இது பற்றி தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கிறேன். அதே நேரம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள், சிலது வந்து இதுன்ற ஆர்பிஎம் அதாவது இதுன்ற வேகம் இந்த வேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நாம் வந்து இதில் 1600 watts அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது 1600 விட கம்மியானது, அதாவது குறைவானது, 1300, 1000, 300 சிலது வந்து 300, 400, 500 அப்படின்ற இதிலெல்லாம் இருக்குது. அப்படியானதுகளை நீங்கள் வாங்கும்போது இதுன்ற விலை அதுன்ற விலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 100-200 தான் கூடி குறையும். அப்படி குறையிறனால நாங்கள் நினச்சி கொள்வோம் அது பரவாயில்லை அப்படின்னு நினச்சி கொண்டு நாங்கள் அதை வாங்கிடுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. இது மாதிரியான ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது இது வந்து இந்த லைஃப் வந்து லாங் டைமாக எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து இது வந்து நான் இப்போ 600 இது வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் 450 வேறு ஒன்று இருக்கும், இது வந்து 600 W இருக்கும். இப்போ 600 W இருக்கிறது வந்து வாட்சில் இருக்கிறதுக்கு 400 கொடுக்குறாக்கள், இதுக்கு வந்து 600 கொடுத்து இதை வாங்குறதுல எந்த இஷுவும் இல்லை. என்ன, இது வந்து வேகமாக இருக்கும், அதே நேரம் ஒரு பெறுமதியாக இருக்கும், ஒரு ரீவேல்யூ இதுக்கு இருக்கும். சரி, ஓகே, இவ்வளவு தான் இந்த காணொளி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலதிக தகவலுக்கு என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். கதவு வெட்டுற காணொளி இதில் இணைச்சிருக்கிறேன், இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் வந்து இந்த கதவை வந்து அளந்து வெட்டிட்டேன். ஒரு அளவுக்கு இதை வந்து நான் அளந்து வெட்டியிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது ரெண்டு பக்கமும் எங்களுக்கு வெட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஒரே பக்கம் வெட்டினா இந்த கதவுனுடைய ஒரு சைடு வந்து சின்னதாகவும் மேல் பக்கம் பெருசாகவும் அல்லது கீழ்ப்பக்கம் பெருசாகவும் எதுவும் மாதிரி இருக்கும். ஆகவே இந்த கதவை வந்து நாங்கள் ரெண்டு சைட்லேயுமாக எங்களுக்கு ஒரு 3 inches நாங்கள் குறைக்க வேண்டியிருக்குது. ஆகவே எங்களுக்கு 6 inches குறைக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கதவுன்ற மேல் பகுதியில் 3 inches, அதே நேரம் இந்த கதவுன்ற கீழ்ப்பகுதியில் ஒரு 3 inches வந்து நாங்கள் கட் பண்ணி இதை எடுத்துடலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு பகுதியை வந்து நான் கட் பண்ணிட்டேன். மற்ற பகுதிக்கு கட் பண்ணுறதுக்காக நான் இப்போ இதை அளவெடுத்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நான் பாவச்ச மிஷின். நான் இந்த காணொளியில் காட்டி கொண்டிருந்த மிஷின் இதுதான். பாருங்கள் அப்படி கண்டு. சரி, இதை வந்து வெட்டும்போது காட்டுன்னு பாருங்கள், இவ்வளோ வேகமாக இது வெட்டுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுன்ற அகலமும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய தேவையாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 inch கொஞ்சம் குறைவாகவே இதுண்ட அகலத்தை வந்து நாங்கள் வெட்ட வேண்டியிருக்குது. அப்போ அகலத்தையும் நாங்கள் வந்து ஒருக்கா செக் பண்ணி அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
சரி, நாங்கள் அளவுகள் எல்லாத்தையும் சரியாக எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் இதை வெட்ட போகிறேன். இதை வெட்டுறதுக்கு நான் வந்து பாருங்கள், அந்த வெட்ட வண்டி இடத்துக்கு நேராக வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கிறேன். கோடு போட்ட அந்த அடையாளத்திலேயே இதை வச்சு நான் வெட்ட முடியும். வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பாருங்கள், வெட்டும்போது இந்த ஸ்கேலை வந்து சரியான அளவுக்கு ஏற்ற வகையில் நான் இதை வச்சு டைட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கண்ணை மூடிக்கொண்டு நான் வெட்டி கொண்டு வேகமாக வெட்டி கொண்டு போனால் கூட இது வந்து எனக்கு எந்த பிழையுமே வராது, அந்த இடத்துக்கு வரும். இந்த இது வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய நட்டு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி சரியான இடத்துல இதை வந்து வச்சு நாங்கள் இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டால் எங்களுக்கு எந்த அசைவுமே இருக்காது. இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கரை வந்து இதை பிடிச்சி கொண்டிருக்கும். இதில் வந்து 0 டிகிரி அப்படின்ற இடத்துல இதை வந்து இந்த கோடு இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். பார்த்துட்டு இதை வந்து வேகமாக இதை ப்ரெஷ் பண்ணும்போது இது எப்படி வெட்டுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இறுக்கமாக இருக்குது. ஓகே, இந்த இறுக்கமாக இருக்கிற இதே பகுதியில் இதே வேகத்தோடு வச்சுக்கொண்டு இதை நாங்கள் வேகமாக வெட்டி கொண்டு போகலாம். சரி, இப்போ நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதை வெட்டும்போது பாருங்கள், இது நாங்கள் ஸ்லோவாக வெட்டவே தேவையில்லை. நான் தேவைக்காக இப்போ ஸ்லோவாக வெட்டுறேன். இது வந்து வேகமாகவே நாங்கள் வெட்டி கொண்டு போகலாம். இப்போ கீழே இருக்கிறதால அதோட பொசிஷன் வந்து சரியில்லாமல் இருக்கு நான் இருந்து வெட்டுறது. ஆகவே இது வந்து ஸ்லோவாக வெட்டி கொண்டு போகிறேன். பார்த்திங்கன்னா அது ஒரு உட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 20 செகண்ட்லேயே வந்து இந்த பகுதியை வந்து வெட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோ வேகமாக இது வெட்டிட்டுது. பார்த்துருப்பீங்க எவ்வளவு நேர்த்தியாக இது வந்து வெட்டியிருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோ வேகமாக வெட்டியிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இது வந்து ஸ்பீடோ ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வெட்டினது தான். பார்த்துருப்பீங்க எப்படி வெட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை மாதிரி நான் வந்து அப்படியும் ஒரு 20-30 கதவு வெட்டியிருப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.